சூப்பரா இருந்துச்சு படம், செம்ம வேற லெவல்ல இருக்காரு. செம்ம படம், ஃபைட் சீனும் கன் ஃபைட்டு செம்மையா இருக்குங்க. அதான் லோன் அந்த பைசா கடன் வாங்குற அந்த மெசேஜ், அது கரெக்டா அந்த இது கரெக்டா சொல்லியிருக்காரு. நல்ல மெசேஜுங்க, எல்லாம் படம் பொறுத்த வரைக்கும் மெசேஜ் கொடுத்துருக்காரு. அதை பாருங்க ஓகேங்களா, இந்த படம் இருக்கு அந்த படம் அப்படின்னு சொல்ல. இந்த படம் இன்னொரு வாட்டி, இதோட நான் மூணாவது வாட்டி பார்த்தேன், இன்னொரு வட்டியும் வருவோம் படத்துக்கு. இது படத்துக்கு அதுல நல்லதாங்க பண்ணிருக்காரு. அதுல மட்டும் உங்களுக்கு என்ன மெசேஜ் இல்லைன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களா. போதைக்கு அடிமையாக கூட இருந்தானே உங்களுக்கு அந்த மெசேஜ் சொல்லிருக்காரு. இதுல பணம் அவ்வளவுதான் விசேஷம், அது அந்த படம் மட்டும் குறை கிடையாது. அந்த படமும் நல்லதாங்க இருக்குங்க. அதுல போதைக்கு நீங்க அடிமை ஆகுறியா, அதையும் கரெக்டாக தான் சொல்லிருக்காரு. அப்புறம் என்ன, இந்த படமா இது பைசா, அது அவ்வளவுதான், கடை வாங்கி லோல் படாதுங்க, அந்த மாதிரி பண்ணாதுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் படம் போர்லாம் அடிக்கல. ஏங்க நான் இதோட மூணாவது வாட்டி வர்றேங்க, தலை ரசிகருக்காக நான் சொல்லல, நான் தலை ரசிகர் தான், இருந்தாலும் தலை ரசிகாக நான் சொல்லல, உண்மையை சொல்றேன் அவ்வளவுதான். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏன் யாராட்டும் ரயிலாம் நடிக்க சொல்லுங்க பாப்போம், ரயிலாம் இந்த மாதிரி நடிக்க சொல்லுங்க. அவ்வளவுதான், மேக்கப் கூட ஒண்ணு கிடையாது, எல்லாம் நடிக்கிறாரு அவ்வளவுதான். துணியெல்லாம் எப்படி சொல்றதுன்னா இருக்குது அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல முடியாது. படம் சூப்பரா இருக்குங்க, படம் அருமை இல்லை. அதாவது அவர் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறாரு, எந்த காரியத்தையும் சிந்திச்சு செயலாட்டணுங்கிறது ஒரு கருத்து. அதனால பணத்தை பேங்க்ல போடும் போதும் சரி, எந்த இதுல போட்டாலும் எதையுமே யோசனை பண்ணி செய்யணுங்கிறது அவருடைய தெளிவான கருத்து. மக்கள் அதை புரிஞ்சு நடந்துக்கணும், நடந்துக்கிடுவாங்க கண்டிப்பா, அறிஞ்சுக்கிட்டாதான் நல்லது. இல்லைன்னா நம்ம அடிமைத்தனமா தான் இருக்கணும். படம் இந்த மாதிரி போர் அடிக்கிறாங்க, போர் அடிக்கிற மாதிரி இல்லை, ஒரு என்டர்டைன்மெண்டா டைம் பாஸ். நல்லா ஓகே, நல்லா இருந்தது. பண்ணாதீங்க, நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருச்சு உங்களுக்கு படம்? எண்டிங், எண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அவங்க கப்பலில் போகும்போது எப்படி சண்டை போட்டு போவார், கன் ஷாட்டு, அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு சீனு. ஆன்சப்பா இந்த செம்ம லுக்கு பயங்கரமா இருந்துச்சு, வெறித்தனம் மாசா இருந்துச்சு இந்த லுக்கு தான். அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, அப்படிலாம் ஒண்ணு இல்லை, அஞ்சுரா ஒண்ணு இல்லை, நல்லா இருந்துச்சு படம். யார்ட்டையும் ஏமாற கூட சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். ஐய கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் போடணும்.